வணக்கம் நண்பா நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா எலக்ட்ரிக் மஸ்கிட்டோ கில்லர் மிஷினை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நாம பார்க்க போறோம். 5000 முதலீட்டல எப்படி 15000 சம்பாதிக்கிறது அப்படின்றபடி தான் இந்த வீடியோ வந்திருக்கும். எப்படினா கம்மி முதலீடு ஆனா அதிக லாபம். இந்த மிஷினை வந்து நீங்க ஈஸியா மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ண முடியும். இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட் உள்ள பிசினஸ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாருமே இந்த கொசு பிரச்சனையில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு தான் இருப்பீங்க. ஆனாலும் இந்த கொசு வந்து நீங்கள் அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இது லிக்விட் யூஸ் பண்ணீங்க, காயில் யூஸ் பண்ணீங்க, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்க, இதனால் வந்து எஃபெக்ட் இருக்குது. அது வந்து தெரிஞ்சுமே தான் நம்ம எல்லோரும் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கொசு வந்து கடிச்சிட்டே இருக்கிறதால அதை வந்து எப்படி இருந்தாலும் அது இறந்துடணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணுறது தான். ஆனால் அதில் நம்மளுக்குமே பாதிப்பு இருக்குது. அது வந்து நிறைய பேர் தெரிஞ்சும் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் தெரியாமலே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எலக்ட்ரிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இந்த எலக்ட்ரிக்கில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்டே இல்லாமல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக கரண்ட்லேயே தான் ரன் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் யூவி லைட் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கொசுலாம் வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வரப்போ இந்த லைட் மூலயமா அப்சர்வ் பண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் மூலயமா வந்து சாவடிச்சிருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். அதை வந்து நீங்கள் மார்னிங் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதுவே இந்த லிக்விட்லாம் யூஸ் பண்ணுறப்ப அப்பப்போ நீங்கள் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 1 மந்தில் இல்லை 20 டேஸில் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1.5 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். இதையே நீங்கள் வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ண முடியும். இதோட ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஒரு 30 ருபீஸ் கிட்ட செலவு. நம்மளுக்கு கம்பெனி எவ்வளோ ப்ரைஸில் தராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஒரு 55 ரூபாவில் வந்து தராங்க. இது மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து எங்கே இருக்குன்னா டெல்லியில் வந்துருக்கு. இதுக்கு வந்து டீலர்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்காங்க. அந்த ஹைதராபாத்தோட சப்ளையர்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்சல் போட்டுவிட்டால் நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்து அவங்க வந்து எவ்வளோ பார்சலுக்கு போட்டு விடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் பாக்ஸில் தான் போட்டு விடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 25 பீஸ் இருக்கும். அது உள்ள இந்த மாதிரி 25 பீஸ் இருக்கும். இது வந்து நீங்கள் கம்மி பண்ணி வாங்கலாம். ஒரு 500 பீஸ் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இன்னும் 45 ரூபாய்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பண்ணி தருவாங்க. நீங்கள் வாங்குறது பொறுத்து தான் இருக்குது. கம்மியாக கூட ரொம்ப கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னா கம்மி பண்ண மாட்டாங்க. இதுவே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப இதை வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ண முடியும். நான் ஏன் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 5000 முதலீட்டில் 15000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்காங்களா அவங்களாம் இதை வந்து 500 ரூபாய்க்கு வித்துட்ருக்காங்க. ஏன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியே 55 ரூபாய்க்கு வந்து தராங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு வித்துட்ருக்காங்க. நீங்கள் இதை விட கம்மியாக வந்து கொடுக்கலாம். எப்படின்னா ஒரு 200 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு வந்து இதை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்களாக தான் தனியாக மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் வெளில இருக்கிறவங்க யார்கிட்டையும் வந்து இது பண்ண முடியாது. வெளில இருக்கிறவங்க எப்படின்னா நீங்கள் இதை அவங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக வந்து வாங்கிப்பாங்க. ஏன்னா இதை பற்றி தெரியல, அதனால தான் வாங்காமல் இருக்காங்க. இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து சொல்லணும். இது எப்படின்னா இதை வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது கரண்ட்டில் தான் ரன் ஆகுது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்றத சொன்னாவே வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதை வந்து மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் ஆள் போட்டு இதை வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க எப்படி சேல்ஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை. ஒரு 1250 ரூபாவில் வந்து 25 பீஸ் வந்து நீங்கள் வாங்கிடலாம். இந்த 25 பீஸ் எப்படி சேல்ஸ் ஆகுதுன்றதை பொறுத்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதிகமாக வந்து வாங்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி பாருங்கள் எப்படி வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து நல்லா ஓடுது, மக்கள்லாம் வந்து நல்லா வாங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து சப்ளை பண்ணலாம். ஒரு 1000 பீஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அப்படியே நீங்கள் போகிறத 3 மடங்கு வந்து எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் இந்த ஆன்லைனில் பார்க்குறப்ப ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாக வச்சு வைக்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் மஸ்கிட்டோ கில்லர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு இதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் இந்த வில்லேஜ் சைட்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஆர்டர் அதிகமாக வந்து பிடிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து மக்கள் அதிகமாக வந்து போகிற இடத்துலையே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை சேல்ஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் வச்சுருந்தாவே போதும். ஏன்னா எல்லாருமே அதை வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால் இதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இதை பற்றி சொன்னாவே வந்து வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி வந்து இதை பற்றி இன்னும் நிறைய பேர் தெரியாதவங்களும் இருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பெருசாக ஒன்றும் ப்ரொசீஜர்லாம் கிடையாது. கீழே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ளக்கை வந்து
கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைட் வந்து இதுவாகும். அந்த லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொசுலாம் வந்து இதுவாகிறப்ப கீழே வந்து ஸ்டோர் ஆகிடும். அதை வந்து நீங்கள் மார்னிங் ஆச்சுன்னா அதை எடுத்து வாஷ் பண்ணி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி நைட் ஆனால் வச்சிடலாம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம், அதுக்கப்புறம் கிச்சன், டைனிங் ஹால், இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமாக அந்த கொசு வந்து தங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கொசு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். இதனால் இது வந்து அதிகமாக மக்கள் வந்து வாங்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட இதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதை யூஸ் பண்ணுறதை பார்த்தே வந்து மக்கள்லாம் இதை அதிகமாக வந்து விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பக்கத்து வீட்டில் அப்படி இப்படின்னு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இல்லைனா நீங்கள் ஒரு வண்டி வச்சுக்கலாம். அந்த வண்டியில் வச்சு கூட நீங்கள் வந்து அப்படியே சேல்ஸ் பண்ணலாம். வில்லேஜ் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் காய்கறிலாம் இதில் எடுத்துகிட்டு போய் மொத்தம் வைப்பேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வண்டி எடுத்துகிட்டு கூட இதை வந்து நீங்கள் போய் சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏன்னா ப்ராஃபிட் மார்ஜின் அதிகம். நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா இது ப்ராஃபிட் மார்ஜின் அதிகம். ஏன்னா நீங்கள் வாங்குறது 55 ரூபா இந்த ரேஞ்சில் தான் வாங்க போகிறீங்க. விற்கிறது 200 ரூபா 250 ரூபா ரேஞ்சில் விற்க போகிறீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை எப்படி வேணால் மார்க்கெட்டிங் பண்ணலாம். உங்கள் மார்க்கெட்டிங்கில் தான் இருக்குது இந்த பிஸ்னஸில் நீங்கள் எப்படி சம்பாதிக்க போகிறீங்கன்றது. இது வந்து சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா இதை போய் நான் சேல்ஸ் பண்ணி எவ்வளோ சம்பாதிச்ச முடியும் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு பிஸ்னஸை சின்னதாக பார்க்குறப்ப அது சின்னதாக இருக்கும். ஒரு பிஸ்னஸை எந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக வந்து எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். இது வந்து நான் கம்மி அமௌண்ட் தான் வச்சுருக்கேன் ஆனால் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ் இதை பற்றி நான் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே வந்து நான் சொல்லியிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. இப்போ மனுஷங்களும் சரி அனிமல்ஸும் சரி இந்த எலக்ட்ரிக் மஸ்கிட்டோ கில்லர் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. அதுக்கப்புறம் இதை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைதராபாத்தோட டீலர் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும்னு நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட் ஆன் டிஸ்ட்ல பார்ப்போம்.